हाई स्टूडेंट्स एक्सरसाइज 2.5 थर्ड सेम पाकलां 10 माइनस 8 आई कमा 11 प्लस 6 आई आगे पुलिगली ये पुली 1 प्लस आई की मिगे अरुगामिल इरुकों अपने केट रुकांगा इंदे इरंड कलेपेंगल गेटे पिट दोरं गणे पिट गेना फार्मुला मॉडुलस ऑफ z2 माइनस z1 इप्पो कुडुत्तिरुक्क पुलिगले नम्ब z1 z2 z3 नु एडुत्तुक्कलाम z1 equal to 1 प्लस i z2 equal to 10 माइनस 8 i Z3 equal to 11 plus 6 i அம்னு எடுத்துக்கலாம் First number Z1 நுக்கும் Z2 நுக்கும் எடைப்பட்ட distance கண்டுபிடிக்கலாம் அப்ப அதுக்கு Z2 minus Z1 first கண்டுபிடிக்கலாம் Z2 minus Z1 Z2 என்ன 10 minus 8 i minus Z1 என்ன 1 plus i equal to 10 minus 8 i இங்க minus உள்ள போம்போது minus 1 minus i equal to 10 minus 1 9 minus 8 i minus i minus 9 i அப்ப z2 minus z1 modulus equal to modulus 9 minus 9 i equal to square root of real part உடைய square plus imaginary part உடைய square equal to square root of 9 square 81 plus 9 square 81 equal to square root of 162 அப்ப்ப Z1க்கும் Z2க்கும் எடைப்பட்ட distance square root of 162 அடுத்து Z3க்கும் Z1க்கும் எடைப்பட்ட distance கண்டுபிடிக்கலாம் அப்ப்ப Z3 minus Z1 equal to Z3 11 plus 6i minus Z1 1 plus i equal to 11 plus 6i மைனஸ்ல போகும்போது மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ ஈக்குவல் டு லெவன் மைனஸ் ஒன்று டென் சிக்ஸ் ஐ மைனஸ் ஐ ப்ளஸ் ஃபைவ் ஐ அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ மைனஸ் இசட் ஒன் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டென் ப்ளஸ் ஃபைவ் ஐ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென் ஸ்கொயர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 அப்போ இசட் த்ரீக்கும் இசட் ஒன்றுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இசட் த்ரீ தான் வந்து இசட் ஒன்றுக்கு மிக அருகாமையில் அமையும்